வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இது வந்து பழைய பர்மா தேக்கு. இது வந்து பழைய பர்மா தேக்கு, உங்களுக்கு தெரிந்து பாருங்கள். நல்லா மொத்த ஆணி ஹோல்ஸு வெடிப்பு வெடிப்பு எல்லாம் இது பழைய பர்மா தேக்கு. வந்து நான் சீவி தேய்ச்சி பாலிஷ் போட்டுக்கிறேன், கையிலே பாலிஷ் போட்டுக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் போட்டு தொடர்ச்சியாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் பார்க்கலாம். இது இந்த மாதிரி பாலிஷ் போகிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்சி தின்னர், சாண்டிங் சீலர், உட் பாலிஷ், 100 நம்பர் ரோல் பேப்பர், வேக்ஸ், அதாவது வேக்ஸ் தேன் மெழுகு, தேன் மெழுகு. தேன் மெழுகு வந்து வெள்ளையாக இருக்கும், அது வந்து நம்ம லப்பர் மாரி இருக்கும், கூட்டிக்கலாம். அதாவது 120 எம்எரி பேப்பர், 220 எம்எரி பேப்பர், அதுதான் இதுதான் தேவையான பொருட்கள். சாண்டிங் சீலர், உட் பாலிஷ், என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, வேக்ஸ் பட்டி, 100 நம்பர் ரோல் பேப்பர், 120 எம்எரி பேப்பர், 220 எம்எரி பேப்பர். இது இருந்தால் இது வச்சு நம்ம இதுமாரி போடலாம், நல்லா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் நல்லா போடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசு மாதிரி இருக்கும். இதுமாரி வாழ்த்தகடு, அதாவது பட்டையில் இருக்கும் இந்தமாதிரி வாழ்த்தகடு நம்ம நல்லா தீட்டினு, உப்பு பாப்பில் தீட்டின்னு, எதனா தகுதி எதனா வச்சு தேய்க்கிறப்போ இது வந்து ஒரு ரஃப்னஸ் மாதிரி வரும். அது வந்து நம்ம மரத்தில் வச்சு சீவலாம். அந்த பழைய அழுக்கெல்லாம் சிமெண்ட் கிமெண்ட் எதனா இருந்தாலும் அதை வச்சு நல்லா சீவலாம். அது சீவுறப்போ நல்லா அந்த புதுசு மாதிரி மரம் ஃபினிஷிங் வரும். இது பழைய பர்மா தேக்கு, நான் க்ளீனாக சீவுறேன். கோனஸ் முடிஞ்ச அளவு நல்லா கிளீனாக அப்படி சீவ தெரியாதவங்க வந்து நல்லா பேப்பர் போட்டு நல்லா தேய்க்கும். நல்லா தேய்ச்சி சீவி முடிச்சிட்டோம். அடுத்தது தேய்க்கணும் 100 நம்பர். இது வந்து 100 நம்பர் எம்எரி பேப்பர். இதுமாதிரி ரோல் பேப்பர்லாம் வாங்கி தேய்ச்சா நல்லா தேயும். நம்ம வாட்டர் எம்எரி பேப்பர்லாம் தேய்ச்சோம்னா தேயாது. ரோல் பேப்பர் வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா மரத்தா நல்லா அறுக்கும். அறுத்து சொல்லும் நல்லா அழுத்தி தேய்க்கணும். நம்ம சீவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும், மூடும் பரமாக இருக்கும். நம்ம சீவ் தான் வேலையே, நான் கொஞ்சம் சர்வீஸ் சென்டர்னால நல்லா நைஸாக சீவிட்டேன். புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி வாழ் இது தகுடு இல்லாதவங்க வந்து நல்லா தேய்க்க ஆரம்பிக்கணும். ரஃப் அப்புறம் 80, 100, 120 அதுமாதிரி போட்டு தேய்க்கணும். முடிஞ்சாலும் நல்லா தேய்க்கணும். அப்போ தான் அந்த ரஃப்னஸ் பொசல் விசல்லாம் ஓரளவுக்கு அது மறையும். இந்த மாதிரி பெண்டாக ரத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் குழவாக தேய்க்கணும். அப்போ தான் நல்லா வளைவாக நல்லாயிருக்கும். கையெல்லாம் ஓடி விடக்கூடாது, நல்லா தேய்க்கணும். தேய்ச்சாதான் நல்லா ஷைனிங்கு. அது மாதிரி இந்த மாதிரி ரத்தெல்லாம் குறுக்கு நடுக்கும் தேய்க்கக்கூடாது. அதாவது மரம் எந்த வாட்டில் இருக்குதோ அந்த வாட்டை நல்லா தேய்க்கணும். க்ளீனாக தேய்ச்சி முடிச்சிட்டோம். அதாவது தூசு வெட்டிடலாம். நம்ம சீவி தேய்க்கிறது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். சீவி தேய்க்கு தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பே நல்லா நல்லாயிருக்கும். முதல்ல சீவி தேய்க்காமல் அப்படியே அப்ளை பண்ண நல்லா இருக்காது. நல்லா சீவி தேய்ச்சிட்டோம், தூசுலாம் தட்டிட்டோம். சீலர் மிக்ஸ் பண்ணலாம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீலர் சாண்டிங் சீலர் வந்து கையிலே போடலாம். இதை ஸ்ப்ரேலாம் பண்ணோன்னா கையிலே போடலாம். சாண்டிங் சீலர் என்சி தின்னர் இது ரெண்டுதையும் மிக்ஸ் பண்ணணும். தென்னர் வந்து என்சி தென்னர் தான் மிக்ஸ் பண்ணணும். அது வந்து தென்னை சிலர் வந்து டர்பன் கொடுத்துருவாங்க கடையில், அதை மாற்றி மிக்ஸ் பண்ணால் அது வந்து காயாது, கலவும் கலக்காது, சரியாக கலக்காது, மிக்சிங் ஆகாது. டர்பன் போட்டாக்கா டர்பன் டூ நாட் யூஸ்.
ஸ்டாண்டிங் சீலருக்கு வந்து எண்ணெய் தண்ணி தான் mix பண்ணனும் பாதி சீலர் போறனா பாதி தண்ணி mix பண்ணனும் ஒண்ணுக்கு ஒண்ணு இது நம்ம ப்ளைனர்க்கு ஒண்ணுக்கு ஒண்ணு இது பூ டிசைன் வந்தா ஒன்றரை கலந்து அடிக்கணும் ஏன்னா பூ டிசைன் வந்து இடுக்கெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளை ஆயிரும் அதெல்லாம் ஆகாம இருக்கணும்னா நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு தண்ணி கலந்து அடிக்கணும் ஒண்ணுக்கு ஒன்றரை இப்போ ப்ளைன் ஆகிறதுக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தண்ணி mix பண்ணி கலந்து அடிக்கணும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கணும் சீல ரெண்டு கோட் போட நல்லா இருக்கும் ஜெல் ரெண்டு கோட் போடுங்க ஃபர்ஸ்ட் கோட் போடுறேன்னா முதல் நாள் நல்லா போட்டு ஒரு கோட் சீலர் ரெண்டாவது நாள் தேய்ச்சிட்டு மறுபடியும் சீலர் போட்டால் நல்லா ஷைனிங்கும் நல்லா இருக்கும் நல்லா mix பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணுறோம் இது மல்லி துணி இப்படி நல்லா தொட்டு திட்டமாக பிழிஞ்சிக்கணும் பிழிஞ்சின்னு வட்டு பிழிஞ்சு போடணும் ரொம்ப பதுபதுன்னு வச்சா சாரி சரியாக வந்துடும் இது வந்து பர்மா தேக்கு பழைய தேக்கு மரம் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க பழைய தேக்கு மரத்தை நான் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன் இது வந்து ஒரு பழைய பர்மா தேக்கெலாம் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷிங்காக இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு ஓல்டு லுக் இருக்கும் பழைய ஃபர்னிச்சர்லாம் அது மாதிரி தான் இருக்கும் ஓல்டு கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரௌன் கலராக வந்துச்சு அதாவது வால்நட் கலர் மாதிரி வந்துருக்கு இது மாதிரி நல்லா தொட்டு தொட்டு கடவுணும் நம்ம ஒரு முறை போகிறோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது ஒரு நிமிஷத்துல ஆறிடும் நம்ம பின்னாடியே நம்ம துவச்சின்னு போகலாம் நல்லா துவச்சிட்டோம் இது மாதிரி ஒரு பத்து முறையாவது போடணும் இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு பத்து முறையாவது போடணும் போட்டோம்னா நல்லா ஷைனிங் இருக்கும் நான் வீடியோ லென்த்தாக போவேன்றதுனால உங்களுக்கு நான் ஷார்ட்டாக போடுறேன் இப்போ ரெண்டு முறை போட்டேன் நான் இதே இன்னும் ஆறு விட்டு ஆறு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு விட்டு ஆறு விட்டு போட்டோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒரு கோட்டு சீலர் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இது கொஞ்சம் ஆறுனா ஆறு விட்டுட்டு இது பட்டிலாம் பார்க்கணும் இந்த ஆணி ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஆணி ஹோல்ஸ் அதெல்லாம் பட்டி பார்க்கணும் அது எப்படி பட்டி பார்க்கணும் பார்க்கலாம் இது கொஞ்ச நேரம் ஆட்டம் நல்லா காஞ்சிடுச்சு அது ஃபஸ்ட்டு கோட் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மெழுகு பட்டி பார்க்க போகிறோம் இது வந்து மெழுகு பட்டி அதாவது மெழுகு வேக்ஸு இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மரக்குச்சி ரெண்டு பக்கம் கூட திட்டி நம்ம பார்க்கலாம் இந்த மெழுகு வந்து லப்பர் மாரி இருக்கும் அது வந்து நம்ம அந்த பொசலாம் பார்த்தீங்களா இந்த பொசலாம் நம்ம வச்சு அழுத்தி பார்த்தா போய் உக்காஞ்சிரும் நல்லா உங்களை முடிவில் நல்லா உக்காஞ்சிரும் சேர்த்து எப்படி பட்டி பார்க்கணுமோ அதே மாதிரி தான் வச்சு பார்க்கணும் அப்படியே சுரண்டிடலாம் அந்த அது லப்பர் மாரி வந்துடும் அப்படியே இருக்கும் நம்ம கை வச்சுக்கானே தான் இருக்கும் நல்லா ஐட்டி பார்த்தா நின்றுடும் எல்லாத்துக்குமே இதுமாரி பார்த்துக்கலாம் பட்டிங்களை அதுமாரி இந்த ஆணி ஹோல்ஸ் இந்த ஆணி ஹோல்ஸ் ஜாயிண்ட் எல்லாம் அப்படி தான் இந்த ஆணி ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்களா இந்த ஆணி ஹோல்ஸும் இதே தான் பார்க்கணும் இது இங்கிருந்து ஆணி ஹோல்ஸ்லாம் தெரிஞ்சால் பாருங்க இந்த ஆணி ஹோல்ஸ் இந்த ஜாயிண்ட்டு இதெல்லாம் நம்ம ஐட்டி பார்த்தாலே நின்றுடும் நல்லா எல்லாத்தையும் இதுமாரி பார்த்து தேய்ச்சிக்கணும் இதுமாரி பார்த்துக்கணும் ஃபுல்லாகவே நல்லா பட்டிலாம் பார்த்துட்டேன் ஃபுல்லாக அந்த ஆணி ஹோல்ஸ் அந்த ஜாயிண்ட்லாம் எதுவும் இல்லை பாருங்க க்ளீனாக அந்த பக்கம் இப்படி பாருங்க இந்த ஆணி ஹோல்ஸு இங்கே நடுவில் அந்த ஓட்ட ஹோல்ஸில் அந்தலாம் வேக்ஸ் பட்டில் பார்த்துட்டேன் அது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு காட்டணும் பாருங்க பழைய பர்மத்துக்கு நல்லா அந்த ஆணி ஹோல்ஸ் அந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அது எப்படி இது பாருங்கள் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு நல்லா க்ளீனாக சீவி தேய்ச்சி ஒரு கோட் சீலர் போடுச்சிடறேன் ஒரு கோட் தான் சீலர் போடுச்சிடறேன் அந்த வேக்ஸ் பட்டி பார்க்குறது வந்து எப்படி கீழே கூட்டுறது அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன் அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இது வந்து வெள்ளை கலராக தான் இருக்கும் நம்ம என்ன கலர் வேணுமோ குடிக்கலாம் இது வந்து பர்மத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி கூட்டினேன் இது மஞ்சள் கலர்னால் மஞ்சள் கலர் போட்டுக்கலாம் ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் போட்டுக்கலாம் ப்ரௌன்னா ப்ரௌன் போட்டுக்கலாம் நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த மரம் கலருக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம அதை வந்து தேய்க்கணும் பட்டி பார்த்தாச்சு இப்போ தேய்க்கணும் செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணணும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது 220 பேப்பர் ஒன் அதாவது 220 தேய்க்கலாம் 120 அது வந்து நைஸ் தான் ஃபுல்லாகவே 120 ஃபுல்லாக நைஸ் தான் நம்ம நைஸே தேய்க்கலாம் அது வந்து 120 எம்எல் பேப்பர் அது வந்து நான் தேய்க்க போகிறேன் இது எப்படி தேய்க்கணும் பாருங்கள் ஃபுல்லாக பட்டி பார்த்தாச்சு நைஸே தேய்க்கணும் தேய்ச்சா பவுட்ரு மாதிரி வரணும் அதுதான் காஞ்சி போச்சுன்னு அர்த்தம் நம்ம போகிறோன்னா ஒரு 4 hour 5 hour ஆகணும் ஃபஸ்ட்டு போட்டு அப்போ நல்லா தேயும் நம்ம ஏன் தேய்ச்சோம்னா தேயாது ஸ்டாண்டிங் சிலருக்கு இப்படி இதே பியூ பாலிஷாக இருந்தாக்கா அதெல்லாம் மெழுகு பட்டிலாம் பார்க்கக்கூடாது பாதாக பாலிஷாக நிற்காது ஒதுங்கி நின்றுடும் நம்ம ஸ்டாண்டிங் சீலர் போகிறோன்னா கை சீலர் போகிறோன்னா அதுக்கு பார்க்கலாம் மெழுகு பட்டிலாம் இப்போ நம்ம நல்லா தேய்க்கிறோன்னா நல்லா வளவழன்னு ஆயிரும் செகண்ட் கோட்டிங்கில்
ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் கோட்லேயே விட்டுருவாங்க, என்ன வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கோட் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா நம்ம ஏன் தேய்க்கிறோம் அப்படின்னாக்கா நைஸாக இருக்கும். அந்த மெழுகுலாம் அங்கே இருக்கும், எண்ணெய் மாதிரி இருக்கும், அதெல்லாம் தேய்ச்சா வந்துடும். அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டொபி தேய்ச்சுமோ அதுவே நல்லா தேய்க்கலாம். செகண்ட் கோட்டில் நல்லா மரம் வர மாதிரி தேய்க்கலாம். அந்த வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் தான் தேய்க்கணும். அதாவது வாட்டர் அமைதி தேய்ச்சினா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும். ரோல் பேப்பர்லாம் தேய்க்கக்கூடாது. ஒன்லி அந்த வாட்டர் ப்ரூஃப் சீட் எவ்வளோ நைஸ் போகிறோமோ அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா தேய்க்கணும், நல்லா மரம் வர மாதிரி தேய்க்கணும். அந்த மெழுகுலாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி எழுணும். மரம் வந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் கோட்டு தான் நம்ம சீலட் போட்டுக்கிறோம். நல்லா அழுத்தி தேய்ச்சினா நம்ம எவ்வளோ தேய்க்கணுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம தேய்க்காமல் போட்டால் ஸ்மூத்தாக இருக்காது. நல்லா மரம் வந்தால் கூட பரவாயில்ல, நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சினோம், நல்லா தேய்ச்சி நான் இது சரியா நல்லா பார்த்தா இவங்க தெரியும். திடீர்னு மரம் வரளவுக்கு தேய்ச்சிடறேன். அந்த சீல அந்த ஈரமே கிடையாது பாருங்க. நல்லா தேய்ச்சினோம், தூசெலாம் தட்டினோம். தூசெலாம் க்ளீனாக தட்டிட்டு நம்ம சீலர் சைன் கோட் சீலர் அப்ளை பண்ணலாம். நான் எதுவுமே கலந்தது தான் மீதி இருக்குது. அதே தான் அளவு ஒன்றுக்கு ஒன்று திணறு ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். பூ டிசைனாக இருந்தாங்க ஒன்றுக்கு ஒன்றரை திணறு ஊற்றணும். ஏன்னா பூ டிசைன் வந்து கட்டி அடிக்கக்கூடாது. நம்ம வழக்கமாக போகிற மாதிரி தான் நல்லா நல்லா தொட்டு பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு ஸ்மூத்தாக வச்சு தொடையணும். இது பிரிஷெல்லாம் வச்சு அடிக்கக்கூடாது. பிரிஷெல்லாம் வச்சாக்கா சார சாரியாக இருக்கும். நம்ம துணியில் போட மாதிரி தான், மல்லு துணியில் போட மாதிரி தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து ஓல்டு பர்மா தேக்கு. இதே மாதிரி தான் முதல் போட்ட மாதிரியே தான் போடணும் சீலர். நல்லா அதாவது ஒரு முறை பண்ணால் ஒரு கோட் நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் அதாவது ஒரு முறை போடுறேன் தொட்டு தொட்டு. இதே மாதிரி ஒரு பத்து முறையாவது போடணும். நல்லா அப்போ தான் நல்லா ஷைனிங் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஒரு லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கும். தெரியல மாதிரி இது உடம்பு தான் போட்டுக்கிறேன். இதே நம்ம வந்து பத்து முறை போடணும், பத்து முறை பன்னெண்டு முறை போடணும். அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஒரு முறை போடுறப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆறிடும். நான் ரெண்டு முறை போட்டுட்டேன், நல்லா ஒரு சைனிங் இருக்கும் பாருங்கள். இப்போது இதே மாதிரி ஆறுவிட்டு ஆறுவிட்டு போடணும். இப்போ ஏறுமாகுது, ஏற்று மேலே போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா பிசு பிசுன்னு வந்துடும், சார் சரியாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆறிடும், கை வச்சு தெரியும் உங்களுக்கு. அஞ்சு நிமிஷம் கூட இல்லை, ஒரு ஒரு நிமிஷத்துல ஆறிடும். ஆடுத்த பிறகு இன்னொரு கோட் அதே மாதிரியே போடணும் ஃபுல்லாக. அதுமாதிரி ஒரு பத்து முறையாவது போடணும். நல்லா தேய்ச்சிட்டேன், ரெண்டு கோடி சீலர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து 220 ml பேப்பரில் வந்து நல்லா தேய்ச்சணும். ஸ்மூத்தாக வாட்டர் எம்எல்ல 220 ல் நம்ம தேய்க்கலாம். முதல்ல ஒரு முறை தேய்ச்சிட்டோம் 120 ல், இது வந்து 220 ல் தேய்க்கணும். அதாவது சைன் கோட் வந்து தேய்க்கிறப்போ நைஸ் பேப்பர் தான் தேய்க்கணும். அப்போ தான் ஷைனிங் இருக்கும், சீலெல்லாம் வராது, நைஸாகவும் இருக்கும். முதல் முதலே 120 நல்லா நைஸாக தேய்ச்சிட்டோம். இப்போ 220 ல் தேய்க்கிறேன்னா சீலெல்லாம் ரொம்ப வராது, ஸ்மூத்து அதாவது ஷைனிங் தான் இருக்கும். நல்லா தேய்ச்சிட்டு நல்லா பாலிஷ் அப்ளை பண்ணணும், ஸ்மூத்தாக தேய்க்கலாம். ரொம்ப தான் தேய்க்க வேணாம், ஏன்னா முதல்ல ஷைனிங் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு அந்த பாலிஷ் புடிக்கிறது தான் நம்ம ஷைனிங்காக தேய்க்கணும். அதுதான் வேறு மனசு மற்றது ஒன்றும் கிடையாது. நல்லா பக்கமும் க்ளீனாக தேய்ச்சிக்கணும். டேஸ்ட்டும் தூஸ் அடிக்கலாம். தேய்கிறப்போ வெள்ளை பவுட்ரு மாதிரி வரும். நம்ம ஈர்த்துலேயே தேய்க்கக்கூடாது. தேய்ச்சாக்கா பேப்பரும் ஓடாது, நம்ம ஈர்த்துலேயே தேய்ச்சாக்கா திட்டாயிரும். அதுவும் அதுதான் அது சீரல் மாதிரி தான் கணக்கு. இப்போ நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணலாம். ஷின்லக் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன் நான். இது வந்து ஒரு சில இடத்துல அல்ட்ரா குளோ மேக்ஸ் அது இருக்கும், ஸ்டார் லாக்கு, சில்வர் லாக்கு நிறைய பாலிஷ் இருக்கும். இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம சீலர் எப்படி போடணுமோ அதே தான் இதுவும். நல்லா ஒட்டை பிரிஞ்சு போடணும். ரொம்ப சரக்குலாம் வைக்கக்கூடாது, பதுபதுன்னு வைக்கக்கூடாது. பதுபதுன்னு வச்சு வச்சாக்கா திட்டு ஆயிரும். நம்ம எப்படி முதல்ல சீலர் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான். இது நல்லா தொட்டு காட்டன் கிளாத்தில் நல்லா இப்படி அழுத்தி பிச்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் துணியில். அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக தொடையணும். நம்ம பிரிஷ்லாம் வச்சா அது மாதிரி ஷைனிங் வராது. நான் போகிறப்ப தெரியும் ஒரு நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும். ஸ்மூத்தாக தொடையணும். நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணுமோ அதே தான் இதுவும். அதே மாதிரி தான் இதுவும் காத்தாரும். நம்ம போட்டுனே வரணும், ஒரு நிமிஷத்தில் காத்தாடிடும். அது பின்னாடி நம்ம ஆறு விட்டு மறுபடியும் போடணும். நான் ஒரு முறை போட்டுட்டேன், இப்போ ஒரு முறை போட்டுவிட்டேன். அது ஒரு நிமிஷம் ஆறணும். நம்ம ஒரு பெரிய உருப்படி இருந்தாக்கா போட்டுனே வரத்தாட்டும் இது ஆறிடும், மறுபடியும் போட்டுன்னு வரலாம். இது சின்ன உருப்படின்றதுனால லேட் ஆகும்.
இது மாதிரி ஒரு 10 முறை 5 முறை போட்டோம்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும் உட் பாலிஷில் எதனா நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா போட்டேன் நான் ஒரு 5 முறை போட்டேன் ஒரு 5 முறை போட்டேன் இது பாருங்க இப்படி இருக்கு நல்லா ஒரு ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் இது உங்களுக்கு இன்னும் நல்லா ஷைனிங் வேணும் அப்படின்னாக்கா இன்னொரு நாள் காய் விட்டு நல்லா போடலாம் அதாவது நம்ம எப்படி இப்போ போட்டோமோ அதே மாதிரி ஒரு 10 முறை நல்லா போடலாம் நல்லா ஆறு விட்டு நான் அது மாதிரி காய் விட்டு தேய்ச்சி தான் போடணும் தேய்ச்சிட்டு போட்டால் நல்லா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து பழைய பர்மா தேக்கு எப்படி இது பாருங்க பழைய பர்மா தேக்கு இந்த பக்கம் பாருங்கள் பழைய சப்டி இது மாதிரி இருந்தது நான் இது மாதிரி போட்டுக்கிறேன்